வாசுகி இண்டிகஸ் இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி போய் நிற்கிது. வாசுகியா, அது ஒரு பாம்போட பேராச்சே. நம்முடைய இதிகாசங்கள்லையும் கோயில்களில் கூட ஒரு மலையவே கயிறாக திரிக்கக்கூடிய ஒரு காட்சியில் பாம்பினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குமே, அந்த பாம்பா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, அதற்குத்தான் இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் 47 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு படிமம், நிலத்துக்கு அடியில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த படிமத்துக்கு பேர் வச்சுருக்காங்க, அது பாம்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு. வாசுகியினுடைய வரலாறு என்ன, நம்முடைய பாரம்பரியமும் பெருமையும் இதில் அடங்கியிருக்காங்கிறத எனக்கு தெரியாது. ஆனால் ஊர்களில் இருந்து வழிபடக்கூடிய சாமி வரைக்கும் இந்த பாம்பினுடைய சிலை அப்படிங்கிறத எதற்காக தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு முழு நீள எபிசோடாக பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். குஜராத்தில் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் இருக்கு. அங்கே அந்த சுரங்கங்களை தோண்டக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 2005 அப்போது ஒரு பிரம்மாண்ட ஒரு படிமங்களாக கிடைக்கிது. ஒன்று ஒரு கல் இன்னொரு கல்லோட தொடர்புடையதாக இருக்குது, ஒரு இடம் இன்னொரு பொருளோடு தொடர்புடையதாக இருக்குது. இப்படியே நீண்டு நீண்டு அந்த ஏரியாவில் போகக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஏரியல் வியூ ஷாட்டில் இப்படி பார்க்குறாங்க. பார்த்த அறிவியல் அறிஞர்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் இந்த ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனே வெளிநாடுகளில் இருந்து விஞ்ஞானிகள் அந்த இடத்துக்கு குவிகிறாங்க. அப்படி அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியல் வி ஷாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகத்தினுடைய புகைப்படமாக அது காட்சி தருது. இவ்வளோ பெரிய ஒரு பெரு மிருகம் எப்படி வந்து அதனுடைய படிமம் மட்டும் கிடச்சிருக்கு? படிமம்னா என்னென்னா, நம்ம ஊரில் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொன்னோன்னா, ஒரு கரப்பாம்பூச்சி செத்து போச்சு, அது மக்கி மண்ணோடு மண்ணாக போகும்போது அதனுடைய உருவம் அப்படியே இருக்கும். ஒரு பள்ளி இறந்து போச்சு அப்படின்னா, அந்த பள்ளி இறந்து போனதுனுடைய தடம் அப்படிங்கிறது, அது உடல் மறைந்தால் கூட அதனுடைய உருவம் அப்படிங்கிறது அப்படியே கிடக்கும். ரமணா படத்தில் இந்த பில்டிங் இடிஞ்சு போயிடும், பில்டிங் இடிஞ்சு போனதற்கு பிறகு வந்து அந்த ஒரு உருவம் மட்டும் அந்த மணல் மேடுகளாக காட்சி தரும். அது தொட்ட உடனே அப்படியே உருகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தாயும் மகளும் அப்படியே வந்து உருகக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் திரைப்படங்கள் மூலமா நம்ம இந்த படிமம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த படிமத்தை அப்படியே பேக்கப் பண்ணுறாங்க. பேக்கப் பண்ணி அதை ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. முதற்கட்டமாக 2005 2024 வரைக்கும் அவங்க எந்த முடிவுகளையும் வெளியிடலை, தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க 2017-18 வாக்கில் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இது ஒரு ராட்சச முதலையினுடைய வடிவமாக இருக்கலாம் அப்படின்னு. அதற்கு பிறகு முதலையினுடைய ஷேப் இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதனை பற்றிய ரிசர்ச்சு, அதனுடைய பல்லெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. இந்த பற்களையெல்லாம் ஆய்வு பண்ணுறது, அதற்கு பிறகு வந்து அதனுடைய படிமங்களுடைய ரோமங்களை ஆய்வு பண்ணும்போது அது ஒரு பாம்பினுடைய படிமமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அது ஒட்டு மொத்தமாக எத்தனை அடி நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா 50 அடி நீளத்திற்கு அந்த பாம்பினுடைய படிமம் இருக்குது. உருண்டை ஷேப்பில் வந்து அது இருக்குது அப்படிங்கிறாங்க. மொத்தமாக 1000 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்போடு மட்டுமல்லாமல் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க வாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிறது. இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பு, இது நம்முடைய இதிகாசங்களில் கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு பெயராச்சே. அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பிற்கு பெயர் வாசுகிம்பாங்களே. இந்த மேரு மலையை வந்து கட்டஞ்சு அமுதம் எடுக்கும்போது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றோடு ஒன்று அந்த மேரு மலையை கடைகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கயிறாக இருந்தது தான் இந்த வாசுகி பாம்பும்பாங்களே, அந்த பாம்பான்னு கேட்டால் ஆமாம், அந்த பாம்பினுடைய பெயரைத்தான் இந்த வாசுகி இண்டிகஸ்னா அறிவியல் அறிஞர்கள் வச்சு இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பை பற்றிய வரலாறை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்கிபீடியா மட்டுமல்ல, கூகுள் மட்டுமல்ல, ட்விட்டரை தாண்டி ஃபேஸ்புக் முழுவதும் இன்றைக்கி இந்த வார்த்தை தான் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஹூ இஸ் வாசுகி?
யார் இந்த வாசுகி? வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட மேருவலைய கயிற மாறி வந்து வாசுகி பாம்பு மாத்தி தேவர்களும் அசுரர்களும் கடைந்து எடுத்த அமுதம், அமுதம் வருமான் பார்த்தா வந்தது விஷம். அப்படிப்பட்ட விஷத்த அப்படியே எடுத்துக்கொண்ட சிவன், அந்த சிவனுடைய கழுத்தில் மாலையாக படர்ந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பேறுபற்ற ஒரு நபராக மாறி இருக்கக்கூடிய வாசுகி அப்படிங்கிற பாம்பை பற்றிய வரலாறை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யார் இந்த வாசுகி அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதாவது காசியப்பர் அப்படின்னு ஒரு முனிவர், இந்த முனிவருக்கு மொத்தம் 13+2 மனைவிகள், மொத்தம் 15 மனைவிகள். அதில் 2 மனைவி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு மனைவியாக மாறி நிற்கிறாங்க. இந்த 2 மனைவிகளுக்கும் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காசியப்பர் அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து சில வரங்களை பெற்று அந்த வரங்களை இந்த 2 மனைவிகளுக்கும் உரித்தாக்குகிறார். அந்த வகையில் வந்து சூப்பராக அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், உனக்கு எத்தனை பிள்ளை வேணும் உனக்கு எத்தனை பிள்ளை வேணும்னு வாரி வழங்குறாரு. அதில் 2 மனைவி இருக்காங்க. 2 மனைவியினுடைய பேர், ஒருத்தவங்க பேர் கத்ரு, இன்னொருத்தவங்க பேர் வினதை. இந்த கத்ருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 குழந்தைகள் வேணும். இந்த வினதை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 1000 குழந்தைகளுடைய சக்தி பொருந்திய அளவிற்கான 2 குழந்தை மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த 1000 குழந்தைகள் வந்து வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காசியப்பர் என்ன பண்ணுறாருன்னா 1000 முட்டைகளை கொடுக்குறாரு. இந்த பக்கம் 2 முட்டைகளை கொடுக்குறாரு. இந்த முட்டைகள் எப்போ பொறிஞ்சு வருதோ அது வரைக்கும் பொறுத்துருங்க, உங்களுக்கு நல்ல பேர் பெற்ற குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறார். இந்த 2 மனைவியரும் பொறுத்திருந்து பார்க்குறாங்க. கத்ருவுக்கு 1000 அந்த முட்டைகளில் இருந்து ஒரு கட்டத்தில் அப்படியே குஞ்சுகள் மாறி வந்து பிள்ளைகள் வந்து பிறக்குது. அதிலிருந்து உதித்தவர்கள் தான் இந்த ஆதிசேஷன், வாசுகி, அதற்கு பிறகு வந்து தட்சகன் உள்ளிட்ட பாம்புகள்லாம். அதற்கு பிறகு வந்து பொறுத்து பார்க்குறாங்க, வினதைக்கு குழந்தையே பிறக்கலை. உடனே அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த முட்டையை அவங்க உடச்சிடுறாங்க. உடச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முட்டையில் இருந்து வெளிவந்த அரைகுறையான ஒரு குழந்தையாக வெளிவருகிறார் ஒருவர். அவர் தான் வந்து கால் வந்து முழு வளர்ச்சி இல்லாமல் வந்த உடனே அந்த வினதைக்கு சாபம் கொடுத்துட்றாரு, நீங்கள் கத்ருவுக்கே அடிமையாக இருங்க, ஏன்னா அவங்கள பார்த்து தான் பிராமப்பட்டீங்கிறதுனால அவங்களுக்கே நீங்கள் அடிமையாக இருங்கன்னு சொல்லிட்டு மகனிடத்தில் இருந்து சாபம் பெற்ற தாயாக வரலாற்றில் அறியப்படக்கூடியவர் தான் இந்த வினதை. அதற்கு பிறகு அந்த பையன் வந்து சூரியனுடைய ஒளி பொருந்திய ஒரு நாமத்தில் இருக்கிறதுனால சூரியன்கிட்டயே போய் அடைக்கலமாகிடுறாரு. சூரியனுக்கே சாரதியாக மாதிரி குதிரை ஓட்டுற வேலையை கொடுத்துட்றாரு சூரியன். இதற்கு பிறகு 2 குழந்தையாக ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க பிறக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் நம்ம கோயில்களில் வைத்து வழிபடக்கூடிய கருடன் அப்படிங்கிற சாமி. இப்படித்தான் வந்து அந்த வம்சாவளி வந்து வருது. அதற்கு இந்த 1000 முட்டைகளில் இருந்து வெளிவந்த ஒரு பாம்பு தான் வாசுகி அப்படிங்கிற பாம்பு. இது பிறக்கும் போதே தெய்வீக லட்சணம் பொருந்திய ஒரு பாம்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை பற்றி தான் இன்னைக்கு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் நாகலட்சுமி தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, பிரக்யாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில். அங்கே இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்புக்கு தனியாக சிலைகள்லாம் வைத்து வழிபடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியது. இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு காரணமாக ஔரங்கசீப் அவர்கள் இந்த கோயிலை இடிப்பதற்கு முற்பட்டதாக ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஔரங்கசீப் உள்ளே என்றாகி யாராலையும் அந்த கோயிலை அழிக்க முடியல அப்படிங்கிறதுனால நானே நேரடியாக வருகிறேன், அந்த இடத்தை வேற ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக வந்ததாகவும், நீ தான் இந்த கோயிலை இடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசுகி சிலையில் இருந்து தன்னுடைய சுயரூபத்தை வெளியில் காட்டி ஔரங்கசீப் மூர்ஜையாகி போன நிகழ்வுகளும் வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறதா? இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகபஞ்சமி தலத்தில் இன்னமும் தல வரலாறாக எழுதி வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு வழிவந்தவர்கள் அதனை டெவலப் பண்ணி கட்டினாங்க அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் இன்னமும் வந்து இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்புக்கு பிரம்மாண்டமான கோயில் இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேசம். வாசுகியை வழிபடுறாங்க, ரைட்டு. இந்த வாசுகியே வந்து வழிபட்ட இடம் பூமியில் ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இருக்குது. ஒரு முறை எப்பயுமே வந்து இந்த விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருப்புங்கும்பாங்க. அந்த வகையில் அங்கே போர் அடித்து போச்சு அப்படின்னா இங்கே வந்துடுவாங்க. அந்த வகையில் வந்து சிவனுடைய கழுத்தில் நேரடியாக
ஊர்ந்து விளையாடக்கூடிய வாசுகி அப்படிங்கிற பாம்பு ஒரு முறை நேரடியாக தமம் இருப்பதற்காக இந்த பூமியில் வந்து விழுந்த இடம்தான் ஒரு மூங்கில் காடு. அந்த மூங்கில் காட்டில் சிவனை நோக்கி அவங்க வழிபாடு செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அமுதத்தை கக்க வேண்டிய அந்த பார்க்கடலில் விஷம் கலந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாவமும் இருக்குது. பாம்புங்கிறதே விஷத்தை கக்குவது தான் இயல்பில். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி அவங்க வந்து வழிபட்ட இடம்தான் இன்னமும் பாம்பு வந்து வழிபட்ட இடம், வாசுகியே நேரடியாக வந்து வழிபட்ட இடம்னு சொல்லிட்டு மூங்கில் தோக்கு இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் கீழே பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும்பள்ளத்தில் உக்காந்து வாசுகி சிவனை நோக்கி வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது. இன்னமும் அந்த கீழே பெரும்பள்ளத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில் வாசுகி வந்து வழிபட்ட தலம், இதனை வழிபட்டார்கள் என்றால் உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மனிதர்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு முன்னாடியே நாகங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் 47 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த படிமங்கள். குஜராத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த படிமங்கள் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் இதே மாதிரி பெரிய நீளமான அகலமான பாம்புகள் வாழ்ந்ததற்கான படிமங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்படின்னா இந்த பூமியில் மனிதர்களுக்கு முன்னாடி தோன்றியது பாம்பா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. சிவபுராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாணிக்கவாசகர் எழுதிய அந்த வார்த்தைகளை நம்ம படித்து பார்க்கும்போது, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல மிருகங்களாகி, பல் மிருகங்களாகினா பல மிருகங்களாகி, பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் அப்படின்னு அந்த உயிர் டெவலப் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருப்பார் மாணிக்கவாசகர். எப்படி உள்ளாகி பூடாகி லாஸ்ட்ல எப்படி பல மிருகங்களாகி பறவையாய் பாம்பாகி அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ இந்த பாம்பு தான் அதற்கு பிறகு அடுத்தடுத்த பிறப்புகளில் மனித பிறவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குது. அப்போ இந்த சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது பாம்பு தான் மனிதனுக்கு முன்னாடியே தோன்றியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டார்வின் தியரி இங்கே உடையுது. குரங்கில் இருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற அந்த தியரி அப்படிங்கிறது பொய்யாயிடுச்சுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க. மனுஷன் குரங்கில் இருந்து வந்தவன் கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சிவ புராணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை இப்போ அறிவியல் அறிஞர்கள் ஒப்பிட்டு, ஆமாம் ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி பாம்புகள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விடயத்தை தான் இன்றைக்கி இந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. நம்ம ஊரும் ஊரும் சார்ந்த பேர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகத்தை மையப்படுத்தி இருக்கும். குறிப்பாக நம்ம ஊரில் நாகர்கோயில் நாகப்பட்டினம், ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாகப்பன் நாகம்மை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பிள்ளைகளுக்கு பெயர் சுட்டக்கூடியவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆலவாய்க்கோட நல்லூர் திருப்பாம்புரம் பாம்புனி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களுடைய பெயர்கள் வரிசைப்படுத்தும் போது இவ்வளவு ஊர்கள் வந்து பாம்பினுடைய பெயர்களும் பாம்பினுடைய சிலைகளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இப்படி வச்சுருப்பாங்க சில கோயில்களில். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மை அப்படின்னு நம்பலை அப்படின்னா நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா கோயிலில் இந்த மாதிரியான ஷேப்பில் பாம்புகள் பின்னி பிணைஞ்சது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்முடைய டிஎன்ஏ அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது பாம்புக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுங்கிறது பின்னி பிணைக்கப்பட்டது. ஆனால் இதே பாம்புகள் டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, பாம்பு முட்டையும் பாலும் சாப்பிடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் முட்டையும் பாம்பையும் புத்தில் போய் ஊற்றுவாங்க. இந்த புத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு பெண் பாம்பு என்ன பண்ணும்னா ஒரு விதமான வாசனையை வெளியே விட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு இன்னொரு ஆண் பாம்பை கூப்பிடும். அப்படி கூப்பிட்டு அவங்க பெரிய அளவில் டெவலப் ஆகிடக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு பாம்பு வந்து பல முட்டைகள் இடும். அப்படி முட்டைகள் அதிகமாகும் போது அதிலிருந்து வெளியாகக்கூடிய பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி மனிதனை தீண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தீண்டக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்து மனிதன் பிழைப்பதற்காகத்தான் இந்த பாம்பையும் பாலும் முட்டையும் சேர்த்து வரும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த திரவ வாசனைங்கிறது அந்த பாம்பினுடைய வாசனையை இந்த ஆண் பாம்பு நுகராமல் அளவுக்கு தடுத்து விடும். அதனால தான் தமிழர்கள் அந்த பாம்பு புத்துக்குள்ள பாலையும் முட்டையும் சேர்த்து ஊற்றுறாங்க அப்படிங்கிறது. எல்லாத்துக்குள்ளேயும் அறிவியல் இருக்குது, அந்த அறிவியலுக்குள்ள ஆன்மீகம் இருக்குது. அப்படிப்பட்ட தமிழினம் வளர்த்து வைத்த ஒரு பெரிய புராணம் தான் இன்றைக்கி கதைகளாக திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது கதையல்ல, இது எல்லாம் வரலாறு அப்படிங்கிறதுக்கான யதார்த்தமான உண்மைகளை இப்போ தான் மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாகலோகம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பெரும் கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்.
உத்தரகாண்டில் பாதாள புவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். ஏன்னா இந்த கோயிலுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த பாதாள சுவர் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்கிறதாகவும், அந்த பாம்பினுடைய படிவம் தான் ஒரு பெரிய மலையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்பப்படுது. இன்னமும் அறிவியல் அறிஞர்கள் அந்த மலையும் சரி அந்த பாதாள உலகமும் சரி ஒட்டுமொத்தமாக பாம்பினுடைய மிச்ச எச்சங்கள் தான் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த பாதாளத்துக்குள்ளே ஒரு தடவை ஒருத்தர் தான் போக முடியும். அவ்வளவு தூரம் ரொம்ப குறுகிய பகுதியாக இருக்குது. இது பாம்பினுடைய வாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்க்குள்ளே அகப்பட்டவர்கள் எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படின்னு துடிப்பாங்க. ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறது வேறு கதை. எத்தனையோ பேர் அந்த பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க. அந்த பாதாள புவனேஸ்வர் கோயிலுடைய நீள அகலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளம், 90 அடி ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோயோ, இவ்வளோ பெரிய பாம்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. இது மாதிரி உலகின் பல்வேறு இடங்களில் நாக பற்றிய விடயங்களும், அதிலும் இந்தியாவில் நாகத்தையே வந்து சாமியாக வைத்து வழிபட்டவர்களும் நம்மவர்கள் இருக்காங்க. அந்த ராசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கும்போது அதில் கூட வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க இந்தந்த கோயில்களுக்கு போய் வழிபட்டிங்கன்னா சரியாகும் அப்படின்னு. இளையாங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோயில் அப்படிங்கிற அந்த ஊரில் கூட நாக பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான இந்த ராகு கேது பஞ்சாயத்துக்களை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கோயில்கள் இருக்கிறதா வரலாறு சொல்லுது. இப்படி கோயில்கள் மூலியமாக தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட வரலாறும் தமிழர்களுக்கு இருக்கு. இமாச்சல பிரதேசத்தில் ஒரு 18 அடி நீளத்திற்கான ராஜநாக ஒன்றை பார்த்துருக்காங்க. அது தொடர்பான ஆய்வுகள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே 18 அடி நீளத்திற்கான ராஜநாகம், பாம்புகளையே விளங்கக்கூடிய நாகம் வாங்க, அப்படிப்பட்ட ராஜநாகங்களெல்லாம் எளிமையாக கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ 47 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனுடைய நீளம் அப்படிங்கிறதும் சரி, டைனோசர் வாழ்ந்ததை நம்ப முடியாமல் இருந்தோம் தானே நம்ம, அதுவே படமாகும் போது பாம்புகள் வந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கான உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்லும்போது நம்பாமல் இருக்க முடியுதா என்ன? அப்போது இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியாதது, நம்முடைய கடந்த கால வரலாறுகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாமல் போகிறது அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்ட புத்தகங்களையும் காதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நம்பாமல் இருக்கிறது தான். அதை நோக்கிய தேடுதல் இருக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.